அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற அவசிய முறை எளிதானது, அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை பயன்படுத்தக்கூடிய முறை இருக்குது, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் முதலையே நான் சொல்லிட்டேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு பண்ணிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு. இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பிரிந்திருக்கிற நபர்கள், காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போனவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க, கூட இருந்தே சண்டை போடுவாங்க. சில பேர் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, மன ஒற்றுமை, இல்லற வாழ்க்கையில் இனிமை கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் வாழ்கிற நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களும் இந்த பதிவில் வர முறையை பயன்படுத்தினா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, நான் இப்போவே சொல்லிடுறேன். இதுக்கு இந்த முறையை வந்து காலையில் தான் பண்ணணும், வீக் டேஸில் எப்போ விடனாலும் பண்ணலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமையில பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அப்போது இதற்குரிய ரிசல்ட் வந்து நல்லா பக்காவாக கிடைக்கும். இப்போது இதற்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. பூ இருக்கிற கிராம்பு, உடஞ்ச கிராம்பு, பூ இல்லாத கிராம்புலாம் எடுக்காதீங்க. 7 கிராம்பு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு பொருள் ஒன்று வேணும், அது வந்து தேன், சுத்தமான தேன். சின்ன டப்பி இருந்தால் போதும், சின்ன டப்பியில். அந்த மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேசரி பவுடர் விற்கிற பிளாஸ்டிக் டப்பா சின்னதாக கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு டப்பா இருந்தால் கூட போதும், சின்ன டப்பா. அதில் 3/4 சுத்தமான தேன் ஊற்றி வச்சுருங்க. 7 கிராம்பை நீங்கள் வலது உள்ளங்கையில் பிடிச்சி நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் ஆசைப்படும் நபர், உங்கள் கிட்டே திரும்ப வந்து சேரணும்னு நினைக்கிற நபர், நீங்கள் ஒருதலை பட்சமாக யாரையாவது நினைக்கிறீங்களா, ஆசைப்படுறீங்களா, அந்த நபருடைய பெயர் 7 முறை சொல்லி அந்த கிராம்பு கையை திறந்து அந்த கிராம்பு 7 கிராம்பு மேலே ஊதி விட்டு 7 முறை சொல்லி ஒரு வாட்டி ஊதி விட்டால் போதும். ஊதி விட்டு மறுபடியும் நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு அந்த கை, வலது கை, ஆண் பெண் இருப்பாளருக்கும் வலது கை தான் பயன்படுத்தணும். அந்த வலது கையை உங்கள் முகத்தருகே கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். சில பேருக்கு பெயர் தெரியாமல் இருக்கலாம், அப்படி பெயர் தெரியாதவங்க அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டு கூட சொல்லலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இதற்குண்டான பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஈஸியான ஒரு மெத்தடு. 7 கிராம்பையும் வளர்த்து உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த தேன் பாட்டலுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே பத்திரமாக வைக்க முடிகிறவங்க வேயுங்க, அப்படி முடியாது, ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியே எங்கேயாவது ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போய் அதை புதைச்சிடணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று. வீட்டுக்குள்ளே வைக்கிறவங்க 7 நாள் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களும் கொண்டு போய் புதைக்கணும். இது வந்து நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும், மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஈவினிங் குளிச்சுட்டு பண்ணலாமா, அப்படிலாம் பண்ணவே கூடாது. இதை வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். அஷ்டமி அன்றைக்கு பண்ணிங்கனாக்கா இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அஷ்டமி திதி எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அது வீக் டேஸில் எந்த கிழமையில் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த திதியில் நீங்கள் இந்த முறையை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணலாம். இப்போது வசிய முறை எப்படி செய்யணுங்கிறத நாம் சொல்லிட்டோம். இப்போ இதற்குரிய மந்திரம் என்ன, அது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஓம் தத் பைரவாய நமஹ, ஓம் தத் பைரவாய நமஹ. இந்த மந்திரத்தை 108 முறை அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். பேர் தெரிஞ்சு, பேர் மந்திரத்தில் வராது, அவங்கள நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லணும். அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி. இதில் எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது, எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வசியமை தேவைப்படுறவங்க எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்க. இதற்குண்டான முழு விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஜனவசியம், பணவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம், ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசியமை. இதனுடன் வசிய இயந்திரமும் நாங்கள் தருவோம். வாங்கி பயன்பெறுங்க, நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.